நேயர்களுக்கு வணக்கம். இன்று நன்று நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி திங்கக்கிழமை, சரஸ்வதி பூஜா மற்றும் ஆயுத பூஜா. இன்று அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜையின் நல்வாழ்த்துக்கள். முதலில் 12 ராசிகளுக்கான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் மற்றும் சரஸ்வதி பூஜையான இன்று நினைத்த காரியங்களும் நிறைவேறும். இன்று குடும்பத்துடன் ஒரு அமோகமான திங்கக்கிழமையாக அமைகிறது. நீங்கள் அனைத்து விதமான நன்மைகளும் இன்றைய நாளில் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்கள் இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். மேலும் பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு. ரிஷபராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு தீரும். தன லாபங்கள் ஏற்படும். புதிய வேலை முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும். இந்த சரஸ்வதி பூஜையில் நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனைகளை செய்யலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இன்று குழந்தை பாக்கியத்திற்காக குலதெய்வ பிரார்த்தனையை செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. மிதுன ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அலைச்சல்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களை சந்திப்பது, அவர்களுக்கு செலவு செய்வதை இன்று தவிர்க்க முடியாத ஒன்றாகும். இருந்த போதிலும் மனதிற்கு ஆறுதலும் நிம்மதியும் கிடைக்கும். இன்றைய நாளில் நீங்கள் மாலை நேரத்தில் அன்னதானங்கள் செய்யலாம். திங்கட்கிழமையான இன்று சிவன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது. மேலும் இன்று சிவன் ஆலயத்தில் அரிசி தானம் செய்ய வெற்றிகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்கள், இன்று புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில வேலைகள் இன்று உங்களுக்கு முடிவடையும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களுக்கும் இன்று தீர்வுகள் கிடைக்கும். பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்பெறலாம். இன்றைய நாளில் மன அமைதியும் நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவும் மாலை நேரத்தில் அமைகிறது. இன்று தன லாபங்கள் உண்டு. சிம்மராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே இந்த சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும். இந்த சரஸ்வதி பூஜையான இன்றைய நாளில் திங்கட்கிழமை காலை வேளையில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது நல்லது. பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில நல்ல விஷயங்களும் இன்று கைக்கு வந்து சேரும். பண விவகாரங்கள் மற்றும் சொத்து விவகாரங்களுக்கான தீர்வுகளும் கிடைக்கும். கன்னிராசி நேயர்கள், இன்று கன்னிராசி நேயர்களுக்கு குழப்பங்கள் இருக்காது. கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் இன்றைய நாளில் வந்து சேரலாம். குழந்தை பாக்கியங்கள் மற்றும் திருமணம் செய்வதற்கான முடிவுகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் சிறு மனக்குழப்பங்கள் காலை வேளையில் இருந்தாலும் கூட பகல் நேரத்திற்கு பிறகு இந்த குழப்பங்கள் தீரும். உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றங்களை காணலாம். திங்கக்கிழமையான இன்றைய நாளில் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடும் மற்றும் சிவபெருமானுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. விருச்சிகராசி நேயர்கள், இன்று விருச்சிகராசி நேயர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும். வருமானங்கள் அதிகரிக்கும். தன லாபங்கள் உண்டு. இன்று வியாபாரங்கள் சிறப்பாகவே இருக்கும். இன்றைய நாளில் இந்த சரஸ்வதி பூஜா மற்றும் ஆயுத பூஜா அன்று பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இன்று உங்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். குலதெய்வ பிரார்த்தனைகளை செய்யலாம். தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீருவதற்கும் ஏற்ற நாளாக இருக்கும். இன்று பல நாட்களுக்கு பிறகு நண்பர்களை சந்திப்பது மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். புதிய வேலை முயற்சிகளில் இன்று ஈடுபட்டால் வெற்றிகள் உண்டு. மகர ராசி நேயர்கள், இன்று சந்திரனின் சஞ்சாரம் 2ஆம் இடத்தில் இருப்பதும் ராசியில் சனி பகவான் இருப்பதும் சற்று உடலில் சோர்வுகளை கொடுக்கலாம். இருந்த போதிலும் இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியங்கள் நன்றாகவே இருக்கும். நண்பர்களின் வருகை, உறவினர்களின் வருகை சற்று நமக்கு சோர்வை கொடுக்கலாம். பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்களும் இன்று கைக்கு வந்து சேரும். இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு
நல்ல ஒரு நண்பர்கள் கிடைப்பது மற்றும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். கும்பராசி நேயர்கள், சந்திரன் இன்று உங்கள் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த சஞ்சாரம் குடும்பத்தில் அமைதியை கொடுக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் இடத்தில் இருந்து வந்த மனவேதனைகள் மற்றும் மன கசப்புகள் மாறி இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும். இன்று காலை வேளையில் சிவபெருமானுக்கு அபிஷேகங்களும் மற்றும் வில்வர்ச்சனை செய்வதனால் எண்ணங்கள் நிறைவேறும். மீனராசி நேயர்கள், இன்று ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மற்றும் ஏழாம் இடத்தில் கேத்து பகவானின் சஞ்சாரம் மீனராசி நேயர்களுக்கு சற்று கணவன் மனைவி இடையே இருந்த மனக்கசப்புகள் மாறும். காதலர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. பல மாதங்களாகவே பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரலாம். சொத்து விவகாரங்கள் மற்றும் பண விவகாரங்களில் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளுக்கு இன்று சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு லாபத்தை தரும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்பாடாகும். மீனராசி நேயர்கள் இன்று சிவனை வழிபாடு செய்யலாம். இன்னைக்கு யாருக்கு சந்திராஷ்டமம்? கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சந்திரனின் சஞ்சாரம் கும்பராசியில் இருப்பதனால் இன்றைய நாளில் சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்களை கோவில்களுக்கு தானமாக கொடுக்கலாம். சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜையாக இருப்பதனால் அம்பாளுக்கு மலர் மாலை சாற்றினாலும் தோஷங்கள் நிவர்த்தியாகும். இன்றைக்கி ஜோதிட அறிவியலில் வந்து சரஸ்வதி பூஜா மற்றும் ஆயுத பூஜா இந்த சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய நாள் இந்த திங்கக்கிழமை வந்து இந்த சரஸ்வதி பூஜையில் நம்ம வந்து துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியை நாம் வழிபட்டாலும் கூட ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு தேவதைகளை நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மா சித்தாத்ரி அப்படிங்கிற ஒரு தேவதையை தான் நாம் வழிபாடு செய்கிறோம். இந்த நாள் என்ன ஒரு சிறப்பு, இந்த ஆயுத பூஜா சரஸ்வதி பூஜா இதெல்லாம் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, இது எப்படி ஏற்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா உலகம் சிருஷ்டியான நாள் இன்று தான். இந்த மா சித்தாத்ரி அப்படிங்கிறவ வந்து அந்த மகிஷாசுர மர்த்தினி இருக்கா இல்லையா, அவளிருந்து வரக்கூடிய ஒரு எனர்ஜி தான். ஸோ தனியாக இருந்த இந்த தேவதையை வந்து பிரம்மா வந்து சொல்கிறார், உலகம் சிருஷ்டி செய்யணும் அப்படின்னா ஆணும் பெண்ணும் இணைந்தால் மட்டுமே உலகம் சிருஷ்டி செய்ய முடியும்னு சிவபெருமானிடம் சேர்ந்து அவர் சொல்ல, அதற்கு பிறகு பார்வதி தேவி அர்த்தநாரீஸ்வரராக சிவனும் பார்வதியும் இணைந்து இந்த உலகத்தில் வரக்கூடிய சிருஷ்டி, அதாவது உலகம் வந்து இருட்டாக இருந்ததாம், அதில் உயிர் கொடுத்த நாள் இந்த நாள். அதனால் இன்றைக்கி வந்து இந்த மா சித்தாத்ரி அப்படிங்கிறவ தான் உலகத்திற்கே சிருஷ்டியை கொடுத்து உயிரையும் கொடுத்து ஒளியையும் கொடுத்தாள். அதனால் இன்றைய நாளில் அனைத்து விதமான விஷயங்களையும் நாம் வைத்து இறைவனிடத்தில் பூஜை செய்தால் எல்லா வளங்களும் நம்ம இந்த உலகத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறதா இந்த சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையினுடைய தாத்பரியம். இன்றைக்கி ஜோதிட சந்தேகத்தில் ஒரு நேயர் கேட்டிருக்கிறது வந்து உக்ர தெய்வங்கள்னா என்ன, அதை வீட்டில் வழிபாடு செய்யலாமா? இந்த உக்ர தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ நம்ம இந்த நவராத்திரியிலேயே நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒவ்வொரு தெய்வத்தையுமே உக்ர தெய்வத்தை தான். இந்த நவராத்திரியில் கோவிலில் செய்யக்கூடிய வழிபாடுகளும் வீட்டில் செய்யக்கூடிய வழிபாடுகளுமே வித்தியாசமானது தான். இப்போ சமீப காலத்தில் நம்ம பார்க்குறோம் எல்லோரும் இந்த வாராகியினுடைய வழிபாடெல்லாம் வீட்டில் செய்கிறாங்க இல்லையா. இந்த உக்ர தெய்வங்களில் ஆண் தெய்வங்களை சொல்லும் பொழுது நம்ம இந்த மதுரை வீரன், பதினெட்டாம் படி கருப்பு, அப்புறம் நமக்கு நரசிம்மர், எல்லை தெய்வங்கள் தான் பொதுவாக உக்ர தெய்வங்களாக இருக்கும். ஸோ இந்த எல்லை தெய்வங்கள் எது எது உக்ரமாக இருக்கோ, எது வந்து நம்ம காவு கொடுத்து நம்ம சாமி கும்பிடுவோமோ, இந்த எல்லை தெய்வங்களை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. எல்லை தெய்வங்கள் எல்லையில் மட்டுமே நம்ம வழிபாடுகள் செய்யலாம். உக்ர தெய்வங்களை நம்ம வந்து வீட்டில் வழிபடுவதை விட சாந்த தெய்வங்களை வழிபட்டால் வீட்டில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்காது. என்ன நேயர்களே, இன்றைய இன்று நன்றில் அனைத்து பகுதிகளுமே உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம்.